கைஸ் வெல்கம் பேக் டு அ சேனல். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஸ்டாஃப் நர்ஸ்க்கான ஜாப் வேகன்சி பற்றி தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது எங்கேருந்து வந்திருக்குன்னா, அது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கிட்டேருந்து தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஒன்லி ஸ்டாஃப் நர்ஸ்க்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதில் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதை பற்றி தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானே ஆல்ல வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். நம்ம சேனலில் நர்சிங் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே போட்டுட்டு வரும். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே போனீங்கன்னா கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட் இஸ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அங்கே வந்து நிறைய போயிட்டே இருக்கும். அதில் தேர்டாக ஒரு ஆப்ஷன் வரும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தென் அதோட நோட்டிஃபிகேஷனுமே வந்து உங்கள் ஃபோனில் வந்து டைரெக்டாக டவுன்லோட் ஆகிடும். ஓகே, இதுதான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன். இது எங்கேருந்து வந்திருக்குன்னா, அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தென் வேகன்சி நோட்டீஸ். இதுக்கு வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு அவங்க கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்டென்டோகிராஃபர் கிரேட் 2, லைப்ரரியன், ஸ்டாஃப் நர்ஸ், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், அசிஸ்டண்ட் ரிசர்ச் ஆஃபீஸர், தென் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் லாஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களாம் வந்து அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அதில் ஸ்டாஃப் நர்ஸ்க்கான என்னென்ன குவாலிஃபிகேஷன் தென் எலிஜிபிலிட்டிலாம் வந்து பார்த்தோம். ஓகே, ஸ்டாஃப் நர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா, பிஎஸ்சி நர்சிங் அப்படி இல்லைனா ஜிஎன்எம் பண்ணவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்க வந்து அவங்களோட ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் வந்து கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அவங்களோட சேலரி பார்த்தோம்னா 9,300லேருந்து 34,800 வரைக்கும் அவங்களோட சேலரி இருக்கும், ப்ளஸ் அலவன்ஸோட. அதாவது அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 4,200 அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா நாட் எக்ஸீடிங் 25 இயர்ஸ். 25 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. 25 இயர்ஸ்க்கு கீழே இருக்கவங்க தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். தென் மெயினாக இப்போ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ரீட் பண்ண வரைக்குமே அவங்க வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்கல. ஒரு முறை நீங்கள் வந்து அதை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். நான் படித்த வரைக்கும் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. ஓகே, அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா நாட் எக்ஸீடிங் 30 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. தென் அவங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ப்ரெஸ். இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா நாட் எக்ஸீடிங் 28 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. தென் இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இவங்களோட சேலரி பார்த்தோம்னா 9,300லேருந்து 34,800 வரைக்கும் அவங்களோட சேலரியாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா லைப்ரரியன். லைப்ரரியனுக்கான ஏஜ் லிமிட் வந்து நாட் எக்ஸீடிங் 30 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட சேலரி பார்த்தோம்னா 9,300லேருந்து 34,800 வரைக்கும் சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் அலவன்ஸுமே. அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, அவங்களோட ஏஜ் லிமிட் வந்து நாட் எக்ஸீடிங் 24 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. தென் அவங்களோட எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தென் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங்குமே வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஏஜ் லிமிட்டில் வந்து அவங்களுக்கு ஏதாவது ரிலாக்ஸேஷன் வேணும்னா எஸ்சி அண்ட் எஸ்டி பீப்புள் தென் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு வந்து அவங்க ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அவங்களோட ஏஜில். அடுத்து பார்த்தோம்னா லேட்டாக அப்ளிகேஷனை வந்து அனுப்புகிறவங்க தென் இன்கம்ப்ளீட்டாக அனுப்புகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா மொத்தமாக ஒரு 2 போஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க அப்படிலாம் இருந்தீங்கன்னா மொத்தமாக ஒரே போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தனித்தனியாக தான் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அவங்களுக்கு போஸ்ட் வந்து சென்ட் பண்ணணும். இது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது கிடையாது, இது வந்து ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதும் அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து நம்ம போஸ்ட் பண்ணணும். தென் நம்மளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா 300 வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி தென் விமன்க்கெலாம் வந்து இந்த ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இதை வந்து நம்ம ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து நம்ம போஸ்ட் பண்ணணும். தென் இதுலேயே வந்து அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எஸ்சி எஸ்டி தென் விமன்க்கெலாம் வந்து இதில் சார்ஜ் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு யார் யாருக்கு அப்ளை பண்ணணும், யார் யார் எலிஜிபிளோ அவங்க வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நர்சிங் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே வந்து போட்டுட்டு வரும். தென் நர்சிங் ஜாப் வேகன்சி வீடியோவுமே வந்து நம்ம சேனலில் போட்டு வரும். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானே ஆல்ல வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். தேங்க்யூ.